மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள். புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை சிறப்பிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜோதிட உலகின் திலஜன் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். சுவாமிஜி ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சனிப்பெச்ச ராகவே கேதவே நமஹ. உலகெங்களுக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சுவாமிஜி. வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சியில ரெண்டு செக்மெண்ட்ஸ், ஒன்று அதிர்ஷ்டக்காலர், மற்றொன்று தாந்திரிக பரிகாரம். இன்றைய அதிர்ஷ்டக்காலர் யாரு அப்படின்னு பாத்துக்கலாம். நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணாலே அவங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. அதனால நல்ல நேரம் வந்தாச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க நேர்களே. புதியகம் இந்த தொலைக்காட்சிக்கு என் நன்றி. நல்ல நேரம் எனும் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் ஒவ்வொருவரின் வரவேற்பறையையும் நானும் சிந்துவும் ஒவ்வொரு நாளும் அலங்கரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்காகவே கோடிக்கணக்கான ரசிகர்கள் காத்திருக்கிறதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதில் சொல்லப்படுற தகவல்கள் எல்லாம் வேதோத்தமமானவை, உத்தமமான சாஸ்திரங்கள்லேருந்து உன்னதமான ரசங்களிலிருந்து எடுக்கப்பட்டவை. இது சும்மா ஏதாவது ஒன்றும் கிடையாது. கூர்ந்து கவனியுங்கள், நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஆயிரக்கணக்கான அர்த்தங்கள் உண்டு. அதனால் ஒரு முக்கியமான தாரக மந்திரமே இந்த ஷோ கொண்டு இருக்கு. என்னன்னா, நல்ல நேரத்துக்கு ஃபோன் பண்ணால் உங்களுக்கு நல்ல நேரம் வந்தா, உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. யாருக்கு இன்னைக்கு நல்ல நேரம், இன்னைக்கு ஒருத்தருக்கு நல்ல நேரம் வந்திருக்கு, இந்த கால் பண்ணியிருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். கண்டிப்பா சுவாமிஜி, காலர் லைன்ல வெயிட் பண்ணியிருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, உங்க பேரு, எங்கேருந்து பேசுறீங்க? பக்கத்துல சுவாமிஜி இருக்காரு, பேசுங்க. கல்பனா சென்னையில இருந்து சொல்லுங்க. கல்பனா, பிறந்த நாள், மாதம், வருடம்? 1989. பிறந்த நேரம்? டைம் வந்து 11:30. ஏஎம்மா பிஎம்மாமா? ஈவினிங். ஈவினிங் பிஎம். பிஎம். இடம்மா? சென்னை. சென்னை. ரிஷபராசி, கிருத்திக நட்சத்திரம் நான்காம் பாதம், விருச்சிக லக்னம், ரெண்டுல சனி, நாலுல புதனும் ராகுவும் சுக்கரனும் சூரியனும், ஏழுல குரு செவ்வா சந்திரன், பத்துல கேது, பன்னிரெண்டுல மாந்தி. ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, பன்னிரெண்டுல மாந்தி. பன்னிரெண்டில் மாந்தி இருந்தா ஆபிசார தோஷம். பன்னிரெண்டில் மாந்தி, ஒன்றில் மாந்தி, ரெண்டில் மாந்தி இருந்தா ஆபிசார தோஷம்னு அர்த்தம். என்னன்னா, இது என்னன்னா, ரெண்டுக்குரிய சனி வந்து நாலுல இருக்கார், நாலுல, சரியா? ரெண்டுக்கு நாலுல இருக்கிற சனி நாலு அஞ்சு ஆறை பார்ப்பார். ஆறுனா ரணாருனா ரோக சத்ருஸ்தானம், அதாவது உடம்பு, ஹெல்த்து, அதை பற்றியான விஷயங்கள். அதை சனி பார்க்குறதுனால என்ன ஏற்படும்னா, உடம்புல ஏதாவது பிரச்சனை ஏற்படும். இதில் வந்து வேற என்ன ஏற்படும்னா, ஏழில் குரு செவ்வா சந்திரன், விருச்சிக லக்னத்துக்கு செவ்வா வந்து லக்னாதிபதி, ரெண்டு குடையவன் குரு, ரெண்டு ஐந்து குடையவன் குரு. பிரச்சனை என்னென்னா, இங்கே பாருங்க, விருச்சிக லக்னத்துக்கு ஒம்பது குடைய பாதகாதிபதி சந்திரன், சந்திரன் பாதகாதிபதியோட குரு சம்பந்தப்படுறார். சம்பந்தப்படுறதுனால இன்னும் குழந்தை இல்லை, கரெக்டா? உங்களுக்கு இன்னும் குழந்தை பிறக்கலை, கரெக்டா? ராகு திசை நடந்துட்டு இருக்கு. 22/5/2007 21/5/2025 வரைக்கும், அதில் சூரிய புக்தி வர 2/11/2022 வரைக்கும் சூரிய புக்தி நடக்கிறது. சூரியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பத்து குடையவன், பத்து குடையவன் இருந்தனால நல்ல தொழிலெல்லாம் பிரமாதமாக வருவேல். உங்களுக்கு இந்த ஆபிசார தோஷம், யாரோ ஒருத்தரது மாந்திரிகம் மாதிரியான ஏதோ 12 இருக்கிற மாந்திங்கிறதுனால பூர்வ ஜென்ம சாபம். சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க நேர்களே. எப்பயுமே தோஷங்களை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது நம்ம ஜாதகத்தில் இப்போது 2/8 ராகுன்னா சர்ப்ப தோஷம், அல்லது 12/2/4/8 எல்லாம் செவ்வா இருந்தால் செவ்வா தோஷம். நம்ம இது மாதிரி நிறைய சொல்கிறோம். ஆனால் சனியும் சந்திரனும் சேர்ந்தா புனர்பூ தோஷம் அப்படிலாம் சொல்கிறோம். பாபங்களை, சாபங்களை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. பூ சாபம், பிராமண சாபம், யக்ஷி சாபம், பிரேத சாபம் கூட இருக்குது. பிரேதத்தை வீட்டில் போட்டு வச்சுட்டு சண்டை போடக்கூடாதான். அப்படி சண்டை போட்டால் அந்த பிரேத சாபம் வந்துடுமா? அந்த மாதிரிலாம் பிரம்மதி நிறையா இருக்குது. இதை பற்றிலாம் நிறையா இருக்குது. பஞ்சமகா பாதகங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, பிற பஞ்சமகா பாதகங்கள். தெரிந்தே செய்யும் நம்பிக்கை துரோகம். உலகத்தில் ஏதோ ஒரு சினிமாவில் கூட இதை கேட்டேன், உலகத்தில்
நம்பிக்கை துரோகத்துக்கு மட்டும் எந்த சட்டத்துலேயும் தண்டனை கிடையாது. ஏன் சொல்லுங்கள், நம்பிக்கை துரோகத்துக்குன்னு ஏதாவது சட்டத்தில் தண்டனை இருக்கா யாருக்காவது தெரியுமா? நம்பிக்கை துரோகத்துக்குன்னு எந்த சட்டத்துலேயும் தண்டனை கிடையாது. ஏன்னா நம்பிக்கை துரோகத்தின் தண்டனை மரணம். அது வஞ்சிக்கப்பட்டவரே கொடுத்துருவார். யார் துரோகம் பண்ணாரோ அவருக்கு பாதிக்கப்பட்டவர் கொடுத்துருவார். அதனால் அதை பற்றி சட்டம் ஏற்ற தேவையில்லைன்னு விட்டுட்டாங்களாம். இதுக்கு சம்பந்தம் இல்லை, நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இந்த கிரகங்களுடைய நுட்பங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஆபிசார தோஷம் என்றைக்கோ செய்த பாவம், ஏதோ ஒரு அம்மாவுக்கு பட்டினி போட்ட பாவம், பெத்த தாய்க்கு சோறு போடாத பாவம் என்ன ஆகுது, அடுத்த ஜென்மத்தில் நமக்கு குழந்தை பிறக்காமல் போயிடுது. இது பூர்வ ஜென்ம சாபம். சரியா, நான் சொல்றது புரியுதா? பூர்வ ஜென்ம சாபம். இதுக்கு என்ன எப்படி நிவர்த்தினா, ஸ்ரீமடத்தில் உங்கள் பேர் வச்சு யந்திரம் வச்சு 48 நாள் நம்ம வந்து ஹோமம் பண்ணுவோம். ஹோமம் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு நாளும், அதாவது கணபதிக்கு, விஷ்ணு மாயாவுக்கு, அஷ்டநாகங்களுக்கு, நவகிரகங்களுக்கு, கருங்குட்டிக்கு, குட்சிகல்ப சுவாமிக்கு, இப்படி எல்லாருக்கும் நம்ம ஹோமம் பண்ணுறோம். ஹோமம் பண்ணிவிட்டு அந்த கலசை தீர்த்தத்தை எடுத்து ஒரு யந்திரத்து மேலே புரோக்ஷனம் பண்ணுறோம், தெளிக்கிறோம். அந்த யந்திரம் பவர் ஆகிட்டே போகிறது. 48 நாள் அந்த யந்திரத்தை புரோக்ஷனம் பண்ணோம். 48 நாள் கழித்து அந்த யந்திரத்தை உங்களுக்கு அனுப்புவோம். நீங்கள் ஒரு 48 நாள் வழிபடுற மாதிரி ஆகும். ஸ்ரீமடத்துக்கு வந்து இது வரைக்கும் 44 பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு. 44 பேருக்கு ஸ்ரீமடத்தில் வந்து குழந்தை பிறந்திருக்கு. இங்கே இருக்கிற சந்தான கோபால சுவாமியை மடியில் வச்சு கொஞ்சிட்டு ஒரு தொட்டிலில் போட்டு ஆட்டும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக குழந்தை பிறந்துடும். சரியா? எல்லாம் வல்ல எம்பெருமான் விஷ்ணுமாயாவே வந்து அவருடைய அவர் உங்கள் வயிற்றில் மகனாக பிறப்பார். என் நிரந்தர ஆசிகள் உங்களுக்கு. நன்றி, நன்றி. கல்பனா, உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சுவாமிஜி. தொடர்ந்து இன்றைய தாந்திரிக பரிகாரம் பற்றி சொல்லுங்கள். தொடர்ந்து இன்றைய தாந்திரிக பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லாதவங்கள்லாம் குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அதாவது வந்து என்னென்னா, சந்தோஷி மாதான்னு ஒரு மாதா இருக்கா, சந்தோஷி மாதா. இந்த சந்தோஷி மாதா வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லலாம். ஒன்று, கர்ப்பரக்ஷகாம்பிகை. நமக்கு தஞ்சாவூர் பக்கத்தில் திருக்கருகாவூர் போனீங்கன்னா கர்ப்பரக்ஷகாம்பிகை, கர்ப்பரக்ஷகாம்பிகையை வேண்டிட்டு வரலாம். முக்கியமாக எப்பயுமே வந்து குழந்தை இல்லாததுக்கு மெயின் ரீசனாக யார் இருப்பார்னு பார்த்தா, ராகுக்கு சர்ப்பதோஷமாக மட்டும்தான் இருக்கும். இந்த சர்ப்பதோஷம் மட்டும்தான் புத்திர பாக்கியத்தை தடை பண்ணும் பெரும்பாலும். மூணு நாலு விஷயம் சொல்லிடுறேன். குருவால் பாதிக்கப்பட்டவங்க, அதாவது குரு நீச்சமடைந்தவர்கள், குரு பாபியோட, இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதகாதியோடு சேர்ந்தவங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, ஒரு பசுவுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழத்தை ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்கும் கொடுக்கணும். அது டெய்லி கொடுத்தா ஒன்றும் உத்தமம். பசுவுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம், அது என்ன மஞ்சள் கலர், மஞ்சள் கலர்னால் குரு, அதனால் மஞ்சள் கலர் வஸ்திரம், மஞ்சள் கலர் வாழைப்பழம் நீங்கள் கொடுக்கணும். மக நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு ஒரு எரும மாடு, மகிஷம், மக நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு எரும மாட்டுக்கு தவிடு வாங்கி போடணும். தவிடு, மடப்பள்ளி, மடப்பள்ளி இருக்கு இல்லையா கோயிலில், பெருமாள் கோயிலில் போனால் மடப்பள்ளி இருக்கும், கோயிலில் அங்கே தான் சமைப்பாங்க பெருமாளுக்குரிய பிரசாதமெல்லாம். அந்த மடப்பள்ளிக்கு செங்கக்கல், சட்டி இதெல்லாம் வாங்கி தரணும். இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ராகு இதெல்லாம் குரு நீச்சத்துக்காக, உங்களுடைய வாத்தியார் போய் வணங்குங்க, யார் யாரெல்லாம் வாத்தியாரோ அவங்களெல்லாம் போய் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு வாங்க. ராகுகேது தோஷத்துக்கு திருப்பாம்புபுரம் நீங்கள் செல்லணும். திருப்பாம்புபுரம் சென்று ஒரு இரவு தங்கி அடுத்த நாள் காலையில் அங்கே இருக்கிற உங்களை போட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் விட்டுட்டு அங்கே இருக்கிற ஆதிசேஷன் ஒண்டிய குளத்தில் குளிச்சுட்டு சுவாமி பாம்புபுரநாதரை பார்த்துட்டு வந்தீங்கன்னா குழந்தை பிறக்கும். மூன்றாவது ரீசன் ஆபிசார தோஷம். இது இது இதில் எல்லாம் நான் பண்ணிட்டேன் குருஜி, நான் காலேஜ் போயிட்டு அங்கே போயிட்டேன் இங்கே போயிட்டேன், எங்கேயுமே வரலன்னா வர வேண்டிய கடைசி இடம் இது, ராம்ஜியை சந்திக்க வர வேண்டும், ஸ்ரீமடத்திற்கு வர வேண்டும். ஸ்ரீமடத்திற்கு வந்து எல்லாம் வல்ல எம்பெருமான் விஷ்ணுமாயாவை பார்த்து விட்டால் ஷட் டவுன் ப்ராசஸ், அவ்வளோதான். இவ்வளோ நேரம் நம்ம பேசுனது எல்லாமே ஆப்ரேஷனல் ப்ராசஸ், நம்ம ப்ராசஸ் ஷட் டவுன் ப்ராசஸ். என்ன வேணால் ப்ராப்ளமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணு. இப்போ நான் சொல்கிறேன், இப்போலேருந்து நீ கருப்போம், அவ்வளோதான். இதுதான் ஷட் டவுன் ப்ராசஸ். சரியா? அப்படி விஷ்ணுமாயாவை பொறுத்த வரைக்கும் ஷட் டவுன் ப்ராசஸ் தான். சார் எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த எந்த ப்ராப்ளமும் சொல்லாதீங்க, நான் சொல்கிறேன், இன்னையிலேருந்து நீ பிளஸ்டு, அவ்வளோதான். அதான் விஷ்ணுமாயா ஸ்டைல், அதே ஸ்டைல் தான் என்னோடய ஸ்டைலும். ஸோ அதனால் என்ன இவர் ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணுறாரு, ஹீரோ மாதிரிலாம் பேசுகிறார் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் சொன்னால் செய்வேன். ஸ்ரீமடத்துக்கு வாங்க, சுவாமியை பாருங்கள், அவர் தான் ஹீரோ. அவர் ஜஸ்ட் அப்படி பார்ப்பார், அப்படி பார்த்துட்டாருன்னா உங்கள் குழந்தை பிறந்துடும். அதனால் ஸ்திரீகள் உடனடியாக வர வேண்டிய இடம் ஸ்ரீமடம், உடனடியாக சந்திக்க வேண்டிய நபர் ஷாட் நான் தான். என்னை வந்து பாருங்கள், எல்லாம் சரியாயிடும். கண்டிப்பாக சுவாமிஜி, குழந்தை பேருக்கான பரிகாரத்தை வந்துட்டு ரொம்ப தெளிவாக அழகாக சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக பல பேருக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் நாளை காலை நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிந்து. நன்றி.